இது கண்ணாடி விரியன் பாம்பு. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் குன்றம் அருகே இருக்கக்கூடிய ஒரு வீட்டினிலே ஊர்ந்து செல்ல முடியாமல் கிடந்திருக்கிறது. அந்த பகுதி மக்கள் உடனடியாக விலங்குகள் தன்னார்வலர்களுக்கு தகவல் கொடுத்தார்கள். இதனை வந்து பார்த்த பொழுது கண்ணாடி விரியன் பாம்பின் உடலிலே காயங்கள் இருப்பதும் தெரிய வந்தது. உடனடியாக அந்த பாம்பினை, கண்ணாடி விரியன் பாம்பினை எடுத்துக்கொண்டு தன்னார்வலர்கள் சத்தியமங்கலம் புலிகள் வன காப்பகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர் அசோகனை சந்தித்தார்கள். அந்த பாம்பினை சோதனை செய்து பார்த்த பொழுது அதன் முதுகு தண்டுவடம் உடைந்திருப்பதை கண்டறிந்தார். அதனை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றார். அதற்கான வசதிகள் அங்கே இல்லாததால் உடனடியாக அந்த கண்ணாடி விரியன் பாம்பானது சேலத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கே அந்த பாம்பிற்கு தேவையான ஆக்சிஜன் கொடுக்கப்பட்டது, மயக்க மருந்து செலுத்தப்பட்டது, பின்பு அறுவை சிகிச்சை தொடங்கியது. 4 மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பின்பாக அந்த பாம்பு நலமுடன் இருப்பதாக மருத்துவர் அசோகன் தெரிவித்திருந்தார்.